நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். ஒன்பதாம் அதிபதியும் ஒன்பதாம் வீடும். அந்த ஒன்பதாம் அதிபதி எத்தகைய தன்மைகளில் இருந்தால் நல்ல பலன்களை செய்வார் அப்படிங்கிற ஒரு நிலையை இப்போது பார்த்து விடலாம். பொதுவாகவே நான் அடிக்கடி சொல்லுவேன், பெருங்கோணம் பெருங்கேந்திரம் என்று சொல்லப்படக்கூடிய இரண்டு நிலைகள். கோணத்தில் பெரியது ஒன்பது, கேந்திரத்தில் பெரியது பத்து. ஆக இந்த பெருங்கோணம் பெரும் கேந்திரம் என்று சொல்லப்படக்கூடிய தர்ம கர்ம அதிபதிகள் இருவரும் இணைந்து தர்ம கர்மாதிபதி யோகம் என்கின்ற ஒரு மனிதனை வேலை தொழில் அமைப்புகளில் மிகவும் உயரத்தில் வைக்கக்கூடிய, மிகவும் நல்ல அமைப்புகளில் வைக்கக்கூடிய ஒரு மனிதனை மிகவும் சிறப்பானவனாக, பஞ்சமகா புருஷ யோகங்கள் என்கின்ற ஒரு துறையின் முதல்வனாக ஒரு மனிதன் இருக்கக்கூடியதன் அடிப்படை தன்மையிலும் இந்த தர்ம கர்மாதிபதி யோகங்கள் வந்துவிடும். ஆகவே தர்ம கர்மாதிபதி யோகம் என்பது ஒரு மனிதனுக்கு மிக முக்கியமான அமைப்பு என்கின்ற நிலையில் அந்த தர்ம கர்மாதிபதி யோகத்தில் கொடுக்கக்கூடிய முதன்மை ஸ்தானம் ஒன்பதாம் இடம் என்கின்ற தர்மஸ்தானம், பாக்கியஸ்தானம், தந்தையை குறிக்கின்ற ஸ்தானம். இந்த உலகில் நாம் எத்தகைய பாக்கியங்களை அனுபவிக்கப் போகிறோம் என்பதை நமக்கு உணர்த்தக்கூடிய மிக முக்கிய பாவகம் ஒன்பதாம் பாவகம். ஒரு மனிதனுக்கு மூன்று தூண்கள் என்று சொல்லப்படக்கூடிய ஒன்று ஐந்து ஒன்பதில் அதிகமான பாக்கியங்களை ஒரு மனிதன் எப்படிப்பட்ட பாக்கியங்களை அனுபவிப்பான் என்பதை காட்டக்கூடிய பாவகம் ஒன்பதாம் பாவகம். லக்னாதிபதி வலுவிழக்க கூடாது, ஐந்தாம் அதிபதி அவருக்கு துணை இருக்க வேண்டும். ஒன்பதாம் அதிபதி அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய ஒன்று, அதாவது கோணத்தில் மிகப்பெரிய கோணமான ஒரு மனிதனுக்கு கெடவே கூடாத மூன்றில் ஒன்றான ஒன்பதாம் பாவகம். இந்த ஒன்பதாம் பாவத்துடைய விஷயமும் கொஞ்சம் சுருக்கமாக தான் இருக்கும். சகல விதமான பாக்கியங்களையும் நீங்கள் எத்தகைய தன்மையில், நேர்மையாகவா நேர்மை அற்ற விஷயத்திலா, சரியான வயதிலா அல்லது வயது கடந்தா என்பது போன்ற அத்தனை பாக்கியங்களையும் அனுபவிக்கின்ற ஒரு அமைப்பை குறிக்கின்ற பாவகம் இந்த பாக்கியஸ்தானம் ஒன்பதாம் இடம். அப்பாவை இதுதான் குறிக்குது. சில பேர் தவறாக அம்மாவை நான்காம் இடம் குறித்தால் அதற்கு ஏழான அம்மாவின் கணவரான அப்பாவை குறிக்கின்ற பாவகம் பத்தாம் பாவகம்தான் அப்படின்லாம் சில பேர் சொல்லுவாங்க. சில நூல்களில் அத்தகைய கருத்துக்கள் இருப்பதாகவும் சொல்வார்கள். ஆயினும் உண்மையில் தந்தையை குறிக்கின்ற பாவகம் ஒன்பதாம் பாவகம்தான். இந்த தாய்க்கு நேரெதிரே தானே தந்தையின் ஸ்தானம் இருக்க வேண்டும் என்பதை வந்து லாஜிக்காக தெரிஞ்சாலும் கூட அதற்கு சில விஷயங்கள் விளக்கங்கள் இருக்கின்றன. அதை வேறு விதமான ஒரு சந்தர்ப்பங்களில் பார்க்கலாம். ஆகவே ஒரு மனிதனுக்கு இன்றியமையாத மூன்றில் ஒன்று இந்த பாக்கியஸ்தானம் என்கின்ற ஒன்பதாம் பாவகம். இந்த ஒன்பதாம் வீட்டிற்கு காரக கிரகம் தந்தையை குறிக்கின்ற சூரியனாக இருக்கும். தந்தையை குறிக்கின்ற இந்த இடத்துல வந்து காரகோ பாவனாஸ்தி அமைப்பில் பாவத்துவமாக சூரியன் இருக்கக்கூடாது, அது நல்லது அல்ல. சரி, இப்போ இந்த ஒன்பதாம் வீடு, ஒன்பதாம் வீட்டிற்கு ஆல்டர்னேட்டாக குறிக்கக்கூடியது சிம்மம். ஒருவருடைய தந்தையை பற்றி, முன்னோர்களை பற்றி, பூர்வீகத்தை பற்றி, பூர்வீக சொத்துக்களை அவர் அனுபவிப்பாரா என்பதை பற்றி, கிராமத்தில் அவருடைய செல்வாக்கு எப்படி இருக்கும் என்பதை வைத்து, அவருடைய நற்பணிகள் எவ்வாறு இருக்கும் அப்படிங்கிறத வச்சு, அவருடைய எண்ண போக்கு எப்படி இருக்கும் என்பதை வைத்து, மந்திரியாக இருப்பாரா மந்திரிக்கு பிஏவாக இருப்பாரா, இதெல்லாத்தையும் ஒன்பதாம் இடத்துல வந்து கணிச்சிட முடியும். ஒரு ராஜகுரு நல்ல ஆலோசனை சொல்லக்கூடிய தன்மை, சமூகத்தில் மதிப்பு, இவைகள் என்ன அனைத்தையுமே ஒன்பதாம் பாவகம் தான் சுட்டி காட்டுகிறது. இதற்கு காரண கிரகம், காரக கிரகம் சூரியன். சரி, அடுத்து ஒன்பதாம் பாவகத்தினுடைய சிறப்பு என்ன, நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன்,